എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇത് രസിക രഞ്ജനി സഭയ്ക്ക് ഒരു മറുമലർച്ചി. ആയിരത്തി തൊള്ളായിരത്തി 1929 ആരംഭിച്ച ഇന്ന സഭ, ഇറ്റ് ഹാസ് സീൻ ഹിസ്റ്ററി, ഇറ്റ് ഹാസ് മെയ്ഡ് ഹിസ്റ്ററി. 2003 இங்கே இருந்த மண்டபம் ரொம்ப பழமையாகி அது புதுப்பிக்கணும்னு சொல்லி அப்போ இருந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் டிசைட் பண்ணி, இப்போ மிஸ்டர் கே வி ஸ்ரீனிவாசன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ இதை எடுத்து நம்ம புதுசாக நிர்மாணம் பண்ணணும்னு பேசினோம். அப்போ இருந்த ஒரு பொருளாதார நிலையில் இது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. 2002 நாங்கள் பெரியவாளை போய் பார்த்தபோது பெரியவாள் சொன்னால், இதை நீங்கள் எடுத்து கட்டலாம், நான் இதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன்னு சொன்னான். பெரியவான் தான் நான் திரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சொல்கிறேன். அதன் பிறகு சில தட்டுப்பாட்டினால் தொடர்ந்து செய்ய இயலலை. 2010 மேலே தான் மீண்டும் தொடங்கினோம். 2012 தான் இதை கொஞ்சம் ஆரம்பித்து பணிகள் நடந்தன. 2014 மேலே தான் துரித பணிகள் நடந்து 2017 ஒரு முடிவும் தருவாயில் இருக்குது. இப்போ முழுமையாக இது முடிஞ்சிருத்துன்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்குது. ஒரு 95 விழுக்காடு முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எப்போவுமே ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது முழுமையாக பூர்த்தியான கிரகத்துக்கு போய் பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் குறைகள் இருக்கும். அதன் பிறகு தான் பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு இந்த குறைகளை பூர்த்தி செய்துட்டு தான் பண்ணுவோம். அதே பாணியில் தான் இதுவும் நடக்கிறது. இது நாங்களாக அதை விருப்பப்படலை, பட் அதுவாக நடந்திருக்கிறது. எல்லாருக்கும் தோணும், ஒரு 14 காலம் இது ஒன்றும் இல்லாமல் செயல்படாமல் இருந்த சபா இன்னும் ஒரு 1 மாதமோ 2 மாதமோ கழித்து செஞ்சுருக்கலாமேனு தோணலாம். அதுக்கு முக்கிய காரணம் பொருளாதார நிலைமை தான். இந்த கட்டடம் கட்டுறதுக்கு முதல்ல ஒரு 2.5 கோடி ரூபாய் தான் அப்போ பட்ஜெட் பண்ணியிருந்தோம். 2.5 ஆகி 5.5 ஆகி வழக்கமாக எல்லாம் சொல்லுவா, கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாச்சுன்னு சொல்கிறது தான் தமிழ் பழமொழி. சில பேர் சொல்கிறது பேனை பெருமாளாக்கிறதுன்னு. நாங்கள் ரெண்டுத்துலேயுமே இல்லை. காலகட்டத்தில் விலைவாசி உயர்வு காரணமாக இந்த கட்டடத்தோட பணிகள் தொடர்ந்து செய்யும்பொழுது தி இன்ஃப்ளேஷன் காஸ்ட் தி புஷ் டு அ ஃபினாமினல் ஃபிகர் ஆஃப் 16 crores. இந்த 16 கோடியை எப்படி நாங்கள் கொண்டு வந்து செய்ய போகிறோங்கிறத ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரியல, தோணவும் இல்லை. கஷ்டம் வரும்போது தான் புது வழிகள் தோணும். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தில் பார்த்தா உடனே நமக்கு மனசுக்கு வரக்கூடியது எல்லோரும் செய்கிற தவறு தான் கடன் வாங்கிறது. அந்த கடனை நிறையவே வாங்கியிருக்கோம். ஒரு 11 கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கோம். அதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு வங்கி முன் வந்ததுங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வர்த்தகம் இல்லாத ஒரு சபைக்கு கடன் உதவி வர்றது வங்கியிலேருந்து வர்றதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. வங்கி வந்திருக்காங்கன்னா அவளுக்கு அந்த வங்கி நிர்வாகிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கலை ஆர்வம் இருந்து இந்த கலையை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து இவ செய்வா, வாங்கின பணத்தை சரியாக திருப்பி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையின் பேரில் தரப்பட்ட கடன் அது. அப்படி இருந்தும் நாங்கள் தொடர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அணுகி, அதன் பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அணுகி, எங்களுக்கு கிராண்டின் எய்டு வேணும், இது பாரம்பரிய மிக்க சபா, ஹெரிட்டேஜ் சபா அப்படின்னு சொல்லி வி ஹவ் அப்ளை டு த சென்ட்ரல் கவர்மெண்ட்.
ஹோப்ஃபுல்லி இட்ஸ் இட்ஸ் பீயிங் ப்ராசஸ்ட். தி சிக்னல்ஸ் அண்ட் தி சைன்ஸ் லுக் குட். படம் வந்துருத்தான்னு கேட்டிங்கன்னா வந்துன்னுருக்குன்னு தான் சொல்லணும். எவ்வளோ வரும்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னா அரசாங்கத்தில் எதையும் நம்ம நிர்ணயித்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை. எந்த அரசு எப்படி நினைக்கும் என்ன செய்யுங்கிறத சொல்ல முடியாது. பட் அடாது மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடைபெறும் அப்படிங்கிற வாசகத்துக்கு ஏற்ப, விச் ஆப்ட்லி ஃபிட்ஸ் இன் ஃபார் தி சபா, பிகாஸ் வி ஆர் அ பார்ட் ஆஃப் தட் நாடகம் ஆல்சோ. வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் வித் அ லாட் ஆஃப் ஹோப்ஸ். இதில் கேட்கலாம், பல சபாக்கள் சிட்டியில் இருக்குது, பல பில்டிங்ஸ் இருக்குது, இது என்ன திரும்ப இதை பண்ணி இது மாதிரிலாம் பண்ணியிருக்கலன்னு சில பேர் நினைக்கக்கூடும். ரசிகர்கள் நினைக்க மாட்டா, பட் மக்கள் நினைக்கக்கூடும். பட் வாட் தி சபா இஸ் கோயிங் டு டூ இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். தோ ஆல் தீஸ் இயர்ஸ் வி வேர் கர்நாடிக் மியூசிக் பேஸ்ட், we will still continue to operate in that arena, but there is going to be many changes. இது புது விதமாக நடத்தப்பட வேணும் அப்படின்னு கமிட்டியில் எங்கள் மெம்பர்ஸ்லாம் ஃபீல் பண்ணி, ஸோ அதுக்காக ஒரு வருஷத்தில் 10 மாத காலம்தான் ப்ரோக்ராம்ஸ் போடுறது. அதாவது மாதத்துக்கு 7-8 ப்ரோக்ராம் போட்டு ஒரு 80 ப்ரோக்ராம் குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திராத கேட்டிராத புதுவிதமான ப்ரோக்ராம் நடத்த போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அது இறைவன் அருளால் நல்லபடியாக நடக்கணும். உங்கள் மாதிரி இருக்க ரசிகர்களோட ஒத்துழைப்பினால்தான் அது நடைபெறும். தி சபா ஹாஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ டூ தி ரசிகாஸ். தே ஆல்சோ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் expectations from the Sabha. இது பரஸ்பரம். The event of today is only to mark the opening. This is not an inauguration. I want to clarify that. இனாகரேஷனுக்கு நாங்கள் பொறுத்திருந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோம். ஏன்னா இது வெள்ளோட்டம்னு சொல்லுவோம் தமிழில். எல்லாமே இதில் புதுசாக பண்ணியிருக்கோம். The state of the art technologyன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே எல்லாமே செஞ்சுருக்கோம். அது இன்னும் பூர்ணமாக முடிவு பெறாததுனால எல்லாத்தையும் இங்கே காட்ட ஷோகேஸ் பண்ண முடியல இன்றைக்கி. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த நெக்ஸ்ட் மந்த் ஆர் டூ எல்லாம் செயல்பட ஆரம்பித்த உடனே வீல் பி ஏபிள் டு ஷோகேஸ் தட். அன்றைய தினம்தான் வி ஹவ் டிசைடட் டு ஹாவ் அ ஃபார்மல் இனாகுரேஷன். அதில் ஒரு காயில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஃபார்மல் இனாகுரேஷன் ஒன்றாக இருந்தாலும், சபாக்கு யாரெல்லாம் பெனிஃபேக்டர்ஸாக இருந்து ஹெல்ப் பண்ணாலோ அவளெல்லாம் கௌரவிக்க வேண்டிய நாளாகவும் அது அமையும். அதில் முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டு வந்ததுன்னா நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அமைச்சரை கூப்பிட்டு அவருக்கு கௌரவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால இதை ஒத்தி போட்டிருக்கோம். ஒரு கல் ரெண்டு மாங்கான்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஒன்று பணமும் வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்டர் வந்தார்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரசிகரஞ்சனி சபா பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் புட்ஸ் அஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லீக் ஆல் டுகெதர். ஸோ அதுக்காக இது ரெண்டும் சேர்த்து பண்ண போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட்டை மறந்துவிட்டேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் யார் சீஃப் மினிஸ்டராக தொடர்ந்து இருப்பாங்கிறது கொஞ்சம் தெரியாமல் இருக்கிற டயத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிரந்தர பணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் யாரோ அவரை அழைத்து சென்ட்ரல் மினிஸ்டரோட, எங்களுக்கு பெரும் அளவில் கடனுதவி தந்த சிட்டி யூனியன் பேங்க் அவரோட எம்டியும் கூப்பிட்டு பெரிய அளவில் அதை நடத்தணுங்கிறதுக்காக அந்த ஃபார்மல் இனாகுரேஷனை ஒரு சில மாதங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஆகலாம் அது எப்போ தேதி வருதோ, அதுவும் இறை அருள் தான், எல்லாம் சேர்ந்து நடக்கணும்னு இருக்கும்போது அது நடக்கும். அது வர வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த ஹாலில் புது புது ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறதா இருக்கோம். அது போக போக உங்களுக்கு தெரிய வரும். அதுக்குன்னு தனி கமிட்டி போட்டு அதை தொடர்ந்து ஆய்வு பண்ணி என்னெல்லாம் செய்யணுங்கிறத முடிவு பெற்று எல்லாருக்கும் மெம்பர்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துவோம், பப்ளிக்குக்கும் தெரியப்படுத்துவோம். நீங்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த சபாவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ஐ எம் ரிமைண்டட் பை அவர் சக்கரட்டரி செல்லா வைத்தியநாதன்.
பட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதே மாதிரி லஞ்சும் இருக்குது, சாயந்தரம் டீயும் இருக்குது. தொடர்ந்து கேட்க விருப்பப்பட்டு கேட்டு இருக்கிறாங்கிறவா அதை எல்லாத்தையுமே இந்த சங்கீதத்தோட சாப்பாட்டையும் ரசிச்சுட்டு போகலாம். அது செல்லப்பா வந்து ஸ்பெஷலாக இதுக்குன்னு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த குவிசின் எப்படி போட்டிருக்குன்னா, அருணா மிஸ்ஸஸ் அருணா ரங்கநாதன் இஸ் அ கமிட்டி மெம்பர், ஷி வாஸ் வெரி பர்டிகுலர். நம்ம இந்த யுவோத்சவம் ஆரம்பிக்கிறதுச்சே ஆந்திரா கர்நாடகா அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு சொன்னேன். அதன் பேரில் தி மென்யூ ஆல்சோ ரிஃப்ளெக்ஸ் ஹர் தாட் ஆஃப் ஹேவிங் ஆந்திரா கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு மென்யூ எல்லாமே இருக்கும். ஸோ வி ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு என்ஜாய் த ஃபுட் ஆல்சோ. தேங்க்யூ. Thank you.
Thank you.
Thank you.
ஆர்ஆர் சபாவின் துவக்க விழாவினை மங்களகரமாக தொடங்கி வைத்த திரு ரமேஷ் மற்றும் அவர்களது குழுவினருக்கு எங்களது நன்றி. ஐ நவ் ரிக்வெஸ்ட் மிஸ்டர் நாகராஜன் டு ஹானர் ஹிம் வித் அ சர்டிஃபிகேட்.